ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். நான் இப்போது உங்களுக்கு இது டொமேட்டோ ஆம்லேட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், பச்சை மிளகாய் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொதித்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த இட்லி பாத்திரத்துக்கு இவ்வளோ தண்ணி போதும். இப்போது நம்ம தக்காளியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம இந்த ஷேப்லேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கிடணும். இப்போ நல்லா கவனிங்க, நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நான் வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தக்காளி எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன். இப்போது இது மாதிரி வந்து நம்ம இப்போ இந்த தக்காளி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் கவனமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போது நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். டொமேட்டோ ஆம்லேட்டுக்கு முட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம இந்த முட்டையை வந்து இப்போ உடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்து நம்ம இப்போ முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை நான் எப்படி பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். இதில் இப்படி கொஞ்சம் அந்த எல்லோ கலர் கரு வராமல் நான் பார்த்துக்கணும், பார்த்து இப்படி ஊற்றணும். நல்லா பாருங்கள், எல்லோ கலர் கரு இங்கே இருக்குது, நான் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் லிக்விட் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்கணும். அடுத்ததாக கொஞ்சம் நம்ம பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இங்கே சேர்த்துக்குவோம். அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் கரு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லோ கலர் கருவெல்லாம் ஊற்றி டொமேட்டோக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடணும். இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே இட்லி சட்டியில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு நம்ம அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி செடி கவரை வச்சு இப்படி மூடி வச்சிடணும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ இப்போது 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓ, நல்லா அழகாக வந்திருக்கு, சூப்பராக இங்கே பாருங்கள், அழகாக பாருங்கள், அழகாக நல்லா வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு எல்லாமே ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா வெந்து இப்படி வச்சுருக்கோம். இப்போ லேசாக வந்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுக்கிடுவோம். பெப்பர் வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாப்போ இப்படி போட்டுக்கிறாங்க. தான் நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.